வெரி குட் வெரி குட் வெரி குட். நன்றி. வணக்கம்ங்க. ஈரோ நந்தாஸ் விழாக்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஈரோடு மாவட்டம் முடக்குச்சேரியை கல்யாணிபுரத்தில் இருக்கக்கூடிய பிகேபி சுவாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுடைய நாட்டு நலப்பணி திட்ட முகாமுக்கு தான் நான் போயிருந்தோம்ங்க. இந்த நாட்டு நலப்பணி திட்ட முகாம் வந்து பல்வேறு பணிகளை மக்களுக்காக செஞ்சுட்டு வர்றாங்க. அதாவது இயற்கை வேளாண்மையை முன்னிறுத்தணும், விவசாயத்தை வந்து மாணவ மாணவிகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நேரடியாகவே விவசாய நிலங்களை கலைச்சிட்டு போய் ஒற்றை சாகுபடி, குறிப்பாக இயற்கை விவசாயத்தில் ஒற்றை சாகுபடி வந்து மாணவ மாணவிகள் செஞ்சாங்க. அதில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக போய் நடவு நட்டாங்க. அதை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒற்றைகள் சாகுபடியில் எவ்வளோ நெல்லில் நாற்று விடணும், எவ்வளோ நாளுக்கு பின்பு அதை புடுங்கி நடணும், அது எவ்வளோ நாளில் விளைச்சலுக்கு வருது, விளையும் போது எத்தனை கிலோ வருது அப்படிங்கிறத பற்றி அந்த விவசாயி வந்து அருமையாக மாணவ மாணவிகிட்ட எடுத்துரைத்தாங்க. நம்ம அதை தான் பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த இளைய தலைமுறைகிட்ட விவசாயத்தையும் விவசாயத்தோட முக்கியத்துவத்தையும் எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த முகாமில் இந்த விஷயத்தை வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல பயனுள்ள தகவலை அடுத்த தலைமுறைகள் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவலை ஈரோ நந்தாஸ் வீலாக்கில் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம், பதிவு பண்ணலாம் இருக்கிறோம். இது வந்து மாணவ மாணவிகள் மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் மாணவ மாணவிகளுக்கு இந்த வீடியோவை காட்டணும், குடும்பத்தோடு நீங்களாம் கூர்ந்து பார்க்கணும், மற்ற மாணவ மாணவிகளுக்கும் அனுப்பணும். அப்போ தான் அவங்களுக்கு ஆர்வம் ஏற்படுங்க, நாமளும் விவசாயத்துக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பணிகளில் ஈடுபடணும் சொல்லிட்டு வாங்க. ஒற்றைகள் சாகுபடியை மாணவ மாணவிகள் எப்படி நடுறாங்கன்னு பார்ப்போம். சார் வணக்கங்க. வணக்கங்க. நாங்கள் ஈரோடு மாவட்டம் முடக்குச்சி அருகே உள்ள ஈஞ்சம்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில், கல்யாணிபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பிகேபி சவா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் பெரிய வெத்தி வாளையத்தில் நடந்துகிட்ருக்குங்க. அந்த பயிற்சி முகாமில், அந்த கேம்பில் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாள் மாலை நேர நிகழ்வுலையும் வெவ்வேறு விஷயங்களை தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றோம், பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வர்றோம். அந்த திட்டத்தினுடைய ஒரு நாள் நிகழ்வாக இந்த இயற்கை விவசாயம், ஒரு நெல் விவசாய முறை, ஒரு நெல் சாகுபடி முறை அப்படிங்கிற ஒன்று வந்து நம்ம இங்கே பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்முடைய நாட்டு நலப்படுத்துகிற தொண்டர்கள் 25 பேரும், எங்களுடைய ஆசிரியர்களும் இந்த வயலுக்கு வந்துருக்கிறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா, வயல் சங்கர் அப்படிங்கிறவர் இந்த இயற்கை வேளாண்மை பயிற்சி பண்ணை வயல் சோலை அப்படின்னு நடத்திட்டுருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஓடக்காட்டு வளசு, முடக்குச்சி அருகே உள்ள ஓடக்காட்டு வளசுங்கிற பகுதியை சேர்ந்தது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நெல் சாகுபடி முறையை நாங்கள் பண்ணுறோம். அப்படின்னா ஒரு நெல் எடுத்து அதை நட்டு, அதுக்கு சில மார்க்கெலாம் இருக்குதுங்க, பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அது பார்த்திங்கன்னா 30 கிளைகளாக பிரியுதுங்க. ஒரு நெல் பார்த்திங்கன்னா 30 கிளைகளாக பிரிஞ்சு ஒரு தூருக்கு 1/2 கிலோ அளவு நெல் கிடைக்கக்கூடிய அளவில் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணும்போது நிறைய நாற்று நடும்போது பார்த்திங்கன்னா விவசாயம் ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவோ கிலோ விதைநாள் தேவைப்படும். ஆனால் இந்த இது இந்த முறையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ இருந்தாவே போதுங்கிறது மிக ஆச்சரியமான ஒரு தகவல், சரிங்களா? அப்போ 2 கிலோ பண்ணும்போது நம்முடைய உற்பத்தி முறை பார்த்திங்கன்னா குறையுது, உற்பத்தி செலவினம் குறையுது, மகசூலும் ஒரு நெல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 30 கிளைகளாக பிரியும் போது மகசூலும் அதிகமாக கிடைக்குது. இப்படி ஒரு முறையை கேள்விப்பட்டோம். சரி, மாணவர்களுக்கு ஒரு பயன்பாட்டு முறையை கற்றுக் கொடுத்தா இயற்கை விவசாயம் தலைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு வர்றாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாணவர்கள் பூரா நாட்டு நலப்படுத்திட்ட மாணவர்கள். ஒரு நிமிஷம் சார். பொதுவாக இது போன்ற நாட்டு நலப்பணி திட்ட முகாமில் சாலை சீரமைத்தல், கோயில் சுவர்கள் மராமரி செய்தல், தெருக்களை சுத்தம் செய்தல், ஊருக்கு நடுவே இருக்கிற புல் குண்டையெல்லாம் தான் இது பண்ணுவாங்க. நீங்கள் வித்தியாசமாக மாணவர்களை வயல்வெளிக்கே அழைச்சிக்கிட்டு வந்து ஒற்றைங்கள் சாகுபடி பற்றி நீங்கள் கற்றுக்கொடுக்குறீங்க, இதுக்கான என்ன காரணம்? இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயங்களும் எல்லாரும் ஒரே மாதிரி செய்யறதை காட்டிலும் அதில் நிறைய விஷயங்களை செய்ய சொல்லி எங்களுக்கு நாட்டு நலப்படுத்திட்ட சிறப்பு முகாம் ஏற்பாடு பண்ணக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்கு. அதில் இந்த இன்றைக்கி அழிந்து வரக்கூடிய இயற்கை விவசாயம் மாணவர்களுக்கு போய் சேரும்போது, அவர்கள் விவசாயியாக நாளை உருவெடுக்கும் போது இந்த இயற்கை விவசாயம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையும் ப்ளஸ் ஒரு நல்ல நன்மைக்காகவும் இதை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அருமையான விளக்கம். பொதுவாகவே இன்றைக்கி நாட்டில் வந்து உணவு பஞ்சம், எதிர்காலத்தில் உணவு பஞ்சம் வராமல் இருக்கிறதுக்காக எப்படி நம்முடைய வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் எப்படி எல்லாம் திட்டம் செய்தாங்களோ, அது மாதிரி இந்த கிராமத்து பள்ளியான
நம்ம பிகேபி மெட்ரிகுலேஷன்ல பள்ளியில நிறைய வேளாண் விஞ்ஞானிகளை உருவாக்குறதுக்கான முயற்சியில நீங்க நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துறோம். உன்ன இந்த என்எஸ்எஸ் கேம்ல ஒற்றை நெல் சாகுபடி, இது தவிர உன்ன என்ன மாதிரியான இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க? அருமையான கேள்விங்க சார். நீங்க எம்எஸ் சுவாமிநாதன் அழகா சொன்னீங்க. பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர், நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர். உலகிற்கே இன்னைக்கு உணவு பஞ்சம் வராமல் இருக்கக்கூடிய அளவுக்கு பசுமை புரட்சியில் நிறைய மெஷின், அதாவது இயந்திர யுகத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு இந்தியா தன்னிறைவு அடைஞ்சிருக்குது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தவர். கடந்த வாரம் தான் இறந்து போனார் அப்படின்னு கேள்விப்படுறோம். அதுக்கு உண்மையிலுமே மன வருத்தப்படுறோம். அந்த அடிப்படையில் இருந்தாலும் கூட இன்னைக்கு இயற்கை விவசாயம், சர்க்கரை நோய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அரிசி சாப்பிட்றது மட்டும் வர்றதில்லை, இந்த மாதிரி இயந்திர கதியில் உரம் அதிகமாக போட்டு பண்ணுறதுனால வருதுன்னு கூட சொல்கிறாங்க. அப்படிங்கிற போது நாளைய தேடலாக இந்த இயற்கை விவசாயி இருக்கும். அப்போ நாளைய எதிர்கால இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாணவர்கள் தான். அப்படிங்கிற போது இந்த விவசாயத்தை அவங்களோட கொடுக்குற போது அந்த பார்க்குற ஆர்வத்தின் காரணமாக அதை மனதில் பயந்து வைத்துக் கொள்வார்கள். நாளைக்கு ஒரு தேடல் வரும்போது இந்த இயற்கை விவசாயத்தை தேடுறதுக்காக ஒரு சூசிங் மெத்தடாக அது இருக்குங்கிறதுக்காகத்தான் அவங்க மனசு இந்த விஷயத்தை ஊத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு நடப்பு திட்டத்தில் இன்னும் நிறைய விவசாயம், இன்றைக்கி நம்ம காந்தி ஜெயந்தி இப்போ கொண்டாடிட்டு தான் அங்கே வர்றோம். இந்த இயற்கை விவசாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம் திருச்செங்கோடு அருகில் உள்ள காந்தி ஆசிரமத்துக்கு நம்மளுடைய நாட்டு நடப்பு திட்டத்தினரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே காந்தி 2 நாள் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். அங்கே போயிட்டு அந்த காந்தி பயன்படுத்திய பொருட்களை நம்ம கண்ணில் காட்ட போகிறோம். இங்கே தான் காந்தி இருந்தார், இங்கே தான் இருந்தார்னு பண்ணும்போது அவனுக்கு அது ஒரு நினைவோட்டலாக இருக்கும்னு நினைக்கிறோம். நடப்பணி திட்டத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒற்றை நெல் சாகுபடி மாதிரியே கால்நடைகள் குறித்து வெண்மை புரட்சி திட்டம் மாதிரி நீங்கள் கால்நடைகள் குறித்து எதிர்காலத்தில் கால்நடைகள்னால நாம் வந்து எப்படியெல்லாம் பயனடைய போகிறோம் அப்படிங்கிறதையும் மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்களா? கட்டாயம் சார், உங்களுடைய ஆலோசனை நன்றி. அடுத்த வருஷ கேம்ப்பில் கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறதும் கோழிப்பண்ணை வளர்ப்பு இதுக்கு முன்னாடி நடந்தது பார்த்திங்கன்னா குமரம்பாளையத்தில் நடத்தினோம். அப்போ தேனீ வளர்ப்பு வந்து மூத்தூர் பக்கத்தில் இருக்கிற முத்தையும் வளர்ச்சதற்குரிய தேனீ பண்ணையிலிருந்து வந்தாங்க. வந்து எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறதையும் கொடுத்தாங்க, தேனீ வளர்ப்பும் கொடுத்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கால்நடை வளர்ப்பு பண்ணையும் கண்டிப்பாக கொண்டு போகும். விவசாயத்தை ஒட்டி ஒரு நிகழ்ச்சி உறுதியாக இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் உபயோகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க சார். உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஊடகவியாளர் இதை கொண்டே மக்கள் மத்தியில் சேர்க்கணும். ஏன்னா 25 பேர்த்துக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிறோம். உங்கள் மூலமாக எல்லாத்துக்கும் போய் சேரணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நந்தா ஸ்டாண்ட்ஸ் மற்றும் தினமலை கார்த்தியன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெரி குட் வெரி குட் வெரி குட். வரிசையா வந்துருக்கேன். 4 மேல வயிறு, இப்படி 4 பேரு, இப்படி 4 பேரு, அங்க இருந்து 4 பேர், அங்க அவ்வளவு தூரம் மேல வேண்டியது, மேல் வரிசை வேண்டியது இல்ல. எடுத்துருக்கேன். இந்த கடைசியில இருந்து 4 வரிசை. இன்னும் கால் கிட்டவை, ஒண்ணு ப்ராப்ளம். இன்னும் கிட்டவை, கால் கிட்ட, இன்னும் கிட்டவை, இன்னும் கால் கிட்ட போயிரு. இன்னும் நாலு வச்சுட்டீங்களா? நீங்க நாலு முடிச்சுட்டு மேல வந்தவங்க போங்க. 4 குடிக்கணும். அந்த ஸ்பெர்ல தள்ளி வரும். அங்க வரும். கரெக்ட். அதை எடுத்து அங்க வைக்கணும். Thank you.
ஐயா வணக்கங்க. வணக்கம். ஒட்டணில் சாகுபடி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இயற்கை விவசாயத்தில் நம்ம இந்த பண்ணையை வந்து தயார் பண்ணி நம்ம நடுறோம். இதுக்கு வந்து விதை நெல்லானது 2 கிலோ மட்டும் போதுமானது. சரிங்கண்ணா. மற்ற நெல் நாற்று விட்டு எத்தனை நாள் கழிச்சு நடுறோங்க? இது வந்து குறைஞ்சபட்சம் வந்து 15 நாட்கள் போதும். 8 நாள்லேருந்து 15 நாட்குள்ள. சரிங்க. நம்ம வந்து இதை வந்து நடுறோம். என்ன நெல்லுங்க? இது வந்து தூயமல்லி. தூயமல்லிங்க. இய பாரம்பரிய ரகம். எத்தனை நாள் அறுவடைங்க நட்டதுல இருந்து? 135 to 145 நாளுக்குள்ள. சுமார் ஏக்கரா எத்தனை கிலோ வருங்க? சுமார் ஏக்கரா மீன்ஸ் சராசரியா 7 பொதி. 7 பொதிக்கணும் நாம் சொல்லுவோம். 7 பொதி வருங்க. 7 பொதி வருங்க. ஒரு விழிப்புணர்வு தான் மாணவர்களுக்கு. நல்லது. நம்ம வந்து நம்மளோட முடியாமல் அடுத்த தலைமை வரைக்கும் கொண்டு செல்வதற்காக இந்த ஒரு சின்ன முயற்சி. இதுக்கு வந்து பிகே பள்ளி உதவுனதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல பயனுள்ள தகவலை நம்ம ஹீரோ நந்தா சீலாக்கு பார்க்கலாம். அதனால மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.